நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சந்தேகம் சந்தேகம் சந்தேகம், எல்லையற்ற சந்தேகம். ஒரு மகா கடலுக்குள்ளே இருக்கும் பொழுது சந்தேகம் வருவது இயற்கை. சரி, இந்த நிலையில் ஒரு குறிப்பாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். தனிப்பட்ட ஜாதகங்களுக்குள்ள சந்தேகங்களை தெரிந்து கொண்டீர்களே ஆனால் ஒரு குறிப்பிட்ட வலயத்திற்குள் மட்டுமே நின்று விடுவீர்கள். ஆகவே தனிப்பட்ட ஜாதகங்களை பிரீமியம் வீடியோனர்கள் தயவு செய்து மேற்கோள் காட்டாதீர்கள். இந்த ஜாதகத்தை விளக்குங்கள்னு சொல்லாதீங்க, அது உங்களுடைய நோக்கமாக இருக்காது. ஒரு மாதம் 300 ரூபாய் கட்டி என்னுடைய ஜாதகத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று நினைப்பவர்கள் தயவு செய்து உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். என்னுடைய நோக்கம் பொதுவான ஜோதிடத்தை நீங்கள் அறிந்து கொள்வது, உங்களுடைய ஜாதகத்தையும் ஒட்டுமொத்த ஜோதிடத்தையும் நீங்கள் அறிந்து கொள்வது. அதனால் என்னுடைய ஜாதகத்தில் இது போன்ற அமைப்புகள் இருக்கிறதே, எனக்கு பதில் கொடுங்க அப்படின்ட்டு ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதக விளக்கத்தை என்னிடம் தயவு செய்து கேட்காதீங்க. அது வந்து எனக்கு கொடுக்கவும் முடியாது, ஏன்னா ஒரு நாளைக்கு 1000 பேர் கமெண்ட் போடுறீங்க. ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு மேல் கமெண்ட் போடுறீங்க. ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் தனிப்பட்ட விளக்கம், என் கமெண்ட்டு என்னுடைய பார்வைக்கே வராது. பொதுவான சந்தேகங்களை கேளுங்க, அதன் மூலமாக உங்களுடைய ஜாதக அமைப்புகளை ஒரு சந்தேக நிவர்த்திக்காக என்ன கேட்டிருக்க, என்ன கேட்குறீங்கன்னா, இந்த ஜாதகத்தில் இப்படி இருக்கே, இந்த ஜாதகத்தில் இப்படி இருக்கே, அப்போ நீங்கள் சொல்வது சரியாக இருக்கிறது அல்லது முரணாக இருக்கிறது, இது போன்ற அமைப்புகளை தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அந்த இதுக்குள்ளக்குள்ளே தனிப்பட்ட ஜாதகத்தை விளக்க சொல்லி தயவுசெய்து கேட்காதீங்க. எனக்கு அது நேரம் இல்லை, என்னால் விளக்கவும் முடியாது. அதற்காகத்தான் நான் 1000 பேருக்கு பதில் இருக்கிற மாதிரி பொதுவான ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துட்றேன். சரி, பொதுவான விளக்கங்கள் எப்படி கொடுக்க முடியும்? சரி, நான் எப்படி ஜாதகம் பார்க்கிறேன், எல்லாவற்றையும் விளக்குகிறேன். நான் எப்படி ஜாதகம் பார்க்கிறேன்? இவ்வளோ பேர் என்கிட்ட நேர்லேயே வந்திருக்கிறீங்க. இப்போ கொரோனாவிலேருந்து தான் நான் நேரில் பார்க்குறதில்ல யாரையும். கொரோனா, நானும் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறேன். அப்போ மற்றவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கின்ற வகையில் சில விஷயங்களை நாங்களும் இருக்கிற இடத்துல செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் இப்போ நேரடியாக நேரில் யாரையும் பார்க்கறதில்ல. அந்த கொரோனா பயம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் நேரடியான அப்பாயின்மெண்ட்டை மறுபடியும் நம்ம ஆரம்பிக்கத்தான் போகிறோம். அது வரைக்கும் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டை பார்த்துட்ருக்குறோம். சரி, இப்போ எப்படி நான் கணிக்கிறேன்? ஒரு கூடுமானவரை ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு ஜாதகத்துக்கு நான் எடுத்துக்கிறதில்ல. மிஞ்சி உங்களுடைய கேள்விகள் அதிகமாக இருந்தால் 15 நிமிஷத்திற்குள்ளே எல்லா விதமான ஒரு தனிப்பட்ட ஜாதக சந்தேகங்களையும் சொல்லிவிடுகிறேன். சரி, எப்படி இதை நான் சொல்கிறேன்? இந்த அனுபவம் உங்களுக்கு வந்து விடாதுன்றது உண்மைதான். ஏன்னா பழக பழகத்தான், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிங்கிற அமைப்பின்படி ஒரே சிந்தனையில் ஒரே எண்ணத்தில் அதீதமான ஆர்வம். நான் தான் புத்திசாலின்னு சொல்ல மாட்டேன், என்னை விட புத்திசாலிகள் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உண்டு. நான் அடிக்கடி சொல்வதே போல் எங்கோ ஒரு கிராமத்தில் ஒரு மூலையில் இருக்கின்ற ஒரு ஜோதிடர் என்னை விட பல மடங்கு ஞானம் உள்ளவராக கண்டிப்பாக இருக்கலாம், இருக்கக்கூடும், அதை மறுக்கவே முடியாது. ஆயினும் மற்றவர்களை விட வித்தியாசமாக வந்து ஒரு கமெண்ட், ஒரு நேர் கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்படி பண்ணுறீங்க, ஏன்னா குறைகளைத்தான் நான் கமெண்டாக படிக்கிறது. நிறைகளை வந்து நீங்கள் கொடுக்கின்ற சில கமெண்ட்டுகளை நான் படிக்கிறதே இல்லை. படித்தா நானே என்ன நானே பாராட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதனாலே சில கமெண்ட்டுகள்லாம் படிக்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது, நீங்கள் அவ்வளோ புகழ்றீங்க. சரி, இதை ஞானம்னு சொல்கிறதா? தானாக வரல, தானாக வராது எந்த ஞானமும். உங்களுக்கு அதே சிந்தனையில் இருக்கும்போது அது வரும். சரி, எப்படி நான் ஜாதகத்தை கணிக்கிறேன்? பொதுவாக இன்னைக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேன். பொதுவாக ஒரு விளக்கம், லைவ்லேயே நான் எப்படி கணிக்கிறேன்றதை பார்க்கத்தானே சொல்கிறீங்க. சரிங்க, அறைக்குள் ப்ரெடிக்ட் பண்ணுறதை இன்றைக்கி வந்து யூடியூப்பின் தயவில் நம்ம வந்து வெளியில் கொண்டு வந்து லைவ்லேயே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். சரி, அப்போ ஒரு ஜாதகத்தை எப்படி பலன் அறிவது? ஜாதகத்தில் அது கூட ஒரு வீடியோ போட்டுருக்குறோம். ஜோதிடத்தில் எதை முதலில் பார்ப்பது? எடுத்தடுப்பில் என்ன பார்க்குறேன்? லக்னம் என்னவென்று பார்க்கிறேன். லக்னம் லக்ன சந்தியில் அமர்ந்திருக்கிறதா? லக்ன பாவக முனை எந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை பார்க்கிறேன். ஒரு இளையவர் கூட, ஒரு சீடர் கூட அடிக்கடி கேட்டுட்ருக்கிறார், லக்ன முனையை எப்படி பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்கன்ட்டு. பாவக முனை அமைப்பை தான் நான் பார்க்கிறேனே தவிர பாவக மத்திய அமைப்பை நான் பார்ப்பதில்லை, அது தவறான முறை. லக்ன பாவக முனையிலிருந்து 30 டிகிரின்றது தான் சரியாக வருமே தவிர லக்ன பாவக மத்தி இந்த பக்கம் 15 டிகிரி அந்த பக்கம் 15 டிகிரின்ற முறைகள் சில முறைகள் சரியாக வரவில்லை. ஆக லக்னம் எந்த முனையில் அமர்ந்திருக்கிறது? உதாரணமாக என்னுடைய லக்னம் திருவாதிரை முனையில் அமர்ந்திருக்கிறது.
ராசி மூல நட்சத்திர முனையில் அமர்ந்திருக்கிறது. இந்த திருவாதிரை என்னுடைய மிதுன லக்னத்தின் முனை திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. என்னுடைய தனுசு ராசியின் முனை மூல நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. இந்த அமைப்பு வந்து எனக்கு வந்து ஒரு ஞானம் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. திருவாதிரை நட்சத்திரம் ராகு சுபத்துவமாக, இப்போ என்ன சொல்லிடுறேன், எந்த ஒரு கிரகமும் ராகுவின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் போது ராகுவின் சுபத்துவத்திற்கேற்ப அந்த லக்னமோ அந்த பாவகமோ, அந்த பாவகம் செயல்படும் சொல்லிட்டேன், அந்த பாவகம் கிரகம் செயல்படும். அப்போ என்னுடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்ற என்னுடைய லக்னம் ராகு எவருடைய வீட்டில் இருக்கிறார், உச்ச சுக்கிரனின் வீட்டில் குருவோடு இணைந்திருக்கிறார். ஆகவே ராகு கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறார். என்னுடைய ராகுவிற்கு நேரடியான செவ்வாய் சனி தொடர்பு இல்லாமல் செவ்வாயும் சனியும் ராகுவிற்கு கேந்திரங்களில் இருக்கிறார்கள். ஆக இந்த அமைப்பு சுபத்துவத்தை புரிந்து கொள்ளும் போது மட்டுமே, அந்த சுபத்துவத்தை புரிந்து கொள்ளும் போது மட்டுமே உங்களுக்கு எந்த நிலையிலும் சில பாவக முனைகள் அமைப்பை பற்றி புரிந்து கொள்ள முடியும். சரி, அப்போ இந்த அளவிற்கு நான் ப்ரெடிக்ட் பண்ணும்போது எதை எவ்வாறு ப்ரெடிக்ட் பண்ணுகிறேன், பாவக முனை என்பது அந்த பாவ லக்னம் எதற்காக பார்க்குறேன், லக்னம் எந்த முனையில் அமர்ந்திருக்கிறது, லக்ன சந்தியில் இருக்கிறதா, லக்ன இதில் இருக்கிறதா, லக்ன முனை எந்த அமைப்பில் இருக்கிறது, அதை பார்த்து விட்டு அடுத்த அமைப்பாக நான் எதை பார்க்குறேன், லக்னத்தோடு எந்த கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கின்றன, லக்னம் பாவ லக்னமாக இருக்கிறதா, செவ்வாய் சனியின் லக்னமாக இருக்கிறதா, லக்னத்தின் தன்மை என்ன. ஒரு ஜாதகத்தை பொதுவாக சொல்கிறேன், இவ்வளோ பேர் கேட்குறீங்க இல்லையா, பாவத்துவ சுபத்துவ விளக்கம் என்று வந்துவிட்டால் ஒரு ஜாதகத்தை எப்படி கணிப்பது, முதலில் லக்னம் பிறகு லக்னாதிபதி, முதலில் லக்னம். ஏன்னா வீடு யாருன்றதை வச்சு தானே வீட்டுக்காரன் யாருன்னு பார்க்க முடியும். ராசிகளின் மேல்தானே கிரகங்கள் அமர்கின்றன, கிரகங்களுக்கு கீழே பாவகங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லக்கூடாது. பாவகங்கள் ராசிகளுக்கு மேலே கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன. ஆக அந்த அமைப்பில் முதலில் லக்ன பாவகம் எப்படி இருக்கிறது, அதன் பிறகு லக்ன நேசன் லக்ன ராஜன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், இதை வைத்து தான் அமைப்பு. அப்போ லக்ன முனை எங்கே அமர்ந்திருக்கிறது, லக்ன முனையோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் என்ன, நாம் என்ன டெப்த்தாக உள்ள போவேன். சரி, இதெல்லாம் வந்து லைவ்லேயே ப்ரெடிக்ட் பண்ணுறேனே. இப்போ வந்து லக்னம் பாவருடைய லக்னமாக இருக்கிறதா அல்லது சுவருடைய லக்னமாக இருக்கிறதா, பாவருடைய லக்னமாக இருந்தாலும் பாவத்தன்மையாக இல்லாமல் சுபத்தன்மையோடு சுபத்துவமாக இருக்கிறதா, அதாவது லக்னம் செவ்வாய் சனி ராகுவின் தொடர்புகள் இல்லாமல் குரு சுக்கர வளர்பிறை சந்திரன் புதனுடைய சுபத்துவ தொடர்புகளோடு லக்னம் இருக்கிறதா, ஒருவேளை இருவரும் கலந்திருக்கிறார்களா, அப்படி கலந்திருந்தால் அந்த பாவத்துவ சுபத்துவத்தின் சதவிகித தன்மை என்ன என்பதை முதலில் நான் கணக்கிட்டுக் கொள்கிறேன். என்னுடைய ப்ரெடிக்ஷன் ஸ்டைல், நான் வந்திருக்கின்ற கடைசி அமைப்பு இதைத்தானே, இதை வந்து நான் குயிக்காக ப்ரெடிக்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு ஞானத்தினால லைவில் குயிக்காக ப்ரெடிக்ட் பண்ணுறேன். டக்குன்னு பார்த்தோன்னா பாவக முனை எங்கே இருக்கிறது, பாவகமுனை எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, அந்த நட்சத்திர அதிபதியின் அமைப்பு எங்கே இருக்கிறது, அவர் சுபத்துவமாக இருக்கிறாரா பாவத்துவமாக இருக்கிறாரா, ஒரு 10-20 செகண்டுக்குள்ளே என்னை அறியாமல் நான் என்ன செய்கிறேன், இந்த லக்னம் லக்னாதிபதி எந்த தொடர்புகளில் இருக்கிறது. அப்போ லக்னத்தை தான் முதல்ல பார்க்கணும், லக்னம் அந்த லக்னத்தோடு எந்த அமைப்புகள் தொடர்பு கொண்டிருக்கின்றன, லக்னம் எந்த முனையில் இருக்கிறது, லக்னத்தோடு பாவ கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறதா, சுப கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறதா, சுப கிரகங்கள் மட்டும் தொடர்பு கொள்ளும் போது அவன் கொடுத்து வைத்தவன், அடுத்து லக்னாதிபதிக்கு வந்துடுவேன், லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கிறாரா, லக்னாதிபதிக்கு சுப தொடர்புகள் கிடைத்திருக்கிறதா, லக்னாதிபதியே சுபராக இருக்கிறாரா பாவராக இருக்கிறாரா, இவ்வளவுதான். நான் இதைத்தானே சொல்றேன், ஆதிபத்தியம் காரகம், பாவகம் பாவகாதிபதி காரகன், இந்த மூன்றும் லக்னத்திற்கும் பொருந்த வேண்டும். முதல்ல வந்து லக்னம் லக்னாதிபதியுடைய நிலை சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளோடு எத்தகைய தன்மையோடு இருக்கிறது, லக்னம் லக்னாதிபதி அதிக சுபத்துவத்தோடு இருக்கும் பொழுது இவன் கொடுத்து வைத்தவன், இவன் பிறக்கும் போதே நல்ல நிலைமையில் பிறந்திருக்கிறான், உயர்குடி பிறப்பு என்று சொல்கிறான், நம்ம ஜாதி அமைப்புகளுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது. கொடுத்து வைத்தவன் எதுவும் நேர்மையாக நல்ல விதத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பில் சிறு வயதிலிருந்தே இவனுக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்து மிக மிக முக்கியமாக தசாபக்தி அமைப்புகளுக்கு வந்துவிட வேண்டும். லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் இவர் பட்டினி கிடக்கவில்லை, சரியான பருவத்தில் சரியான அமைப்பை நேர்மையான விதத்தில் அனுபவிக்க பிறந்தவர். அதனை அடுத்து நீங்கள் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அடுத்து கைகள் அமைப்பான 5-9 வந்துவிட வேண்டும், அல்லது நேரடியாக தசாபக்திக்கு வந்தணும். ஃபஸ்ட்டு லக்னம் லக்னாதிபதி இவருடைய கெப்பாசிட்டி என்ன, இவருக்கு கைகால் ஒழுங்காக இருக்கா, கண் ஒழுங்காக இருக்கா, மூளை ஒழுங்காக இருக்கா, மூச்சு வருதா, உயிரோடு இருக்கிறானா, லக்ன லக்னாதிபதி தானே குறிப்பிடுது,
லக்னம் லக்னாதிபதி எத்தகைய தன்மையில் இருக்கிறது அதை வந்து மனசுக்குள்ள 35 மார்க்கா 40 மார்க்கா 20 மார்க்கா போன வீடியோவில் என்ன சொன்னோம், சிம்ம லக்னம்னு ஒருத்தர் கேட்டார், எல்லா கிரகமும் பாபத்துவம் வந்துச்சு, வாழ இயலாதவர். சரி, அப்ப இதுல கலப்புத்தன்மையோடு இருக்கிறார்கள் இல்லையா, கலப்புத்தன்மையோடு பாதி வாழ்கிறார்கள் பாதி வாழவில்லை, காலையில் சந்தோஷமாக இருக்கிறார்கள் மாலையில் சந்தோஷமாக இல்லை, ஒரு வருஷம் நல்லா இருக்கலாம் 1 வருஷம் நல்லா இல்லை, 15 வயசு வரைக்கும் நல்லா இருந்தான், 30 வயசு வரைக்கும் நல்லா இருந்தான், 50 வயசு வரைக்கும் நல்லா இருந்தான், 20 வயசுக்கு இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டான் அதுக்கப்புறம் நல்லா இருக்கலாம். இந்த மாதிரியான அமைப்புகளில் தசாபுக்தி அமைப்புகளையும் லக்னம் லக்னாதிபதியோட தொடர்புகளையும் தானே குறிக்கிறது. அப்போ லக்னாதிபதி எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சுபத்தன்மையோடு வலுத்து, அவர் பாவராக இருந்தால் கூட கவலை இல்லை, அவர் இருக்கும் வீடு அவர் இருக்கின்ற நிலைமை அவருடைய வீடான லக்னம் இருக்கின்ற சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் வந்து ஒரு பேசிக்காக ஆதாரமாக ஒருவருக்கு அமையும். ஆதாரமே லக்னம் லக்னாதிபதி தான், அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்காம இன்றைக்கி ஏன் இந்த காமனான வீடியோ போடுறேன்னா, நிறைய இது இந்த பேசிக்கையே புரிஞ்சிக்காமல் கேள்வி கேட்குறீங்க. சந்திரன் பௌர்ணமி சந்திரனா ஒருவர் கேள்வி கேட்டிருக்கிறார், பௌர்ணமி யோகத்தில் தானே இவர் பிறந்திருக்கிறார், அப்போ ஏன் இவர் கஷ்டப்படுறார், பௌர்ணமி யோகம் இருக்கிறவன் வந்து ஒரு சீரான வாழ்வையே சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை அடைவான் அப்படின்னு தான் சொன்னனே தவிர, அங்கே லக்னமும் லக்னாதிபதியும் நான் கொடுக்கிறேன் பிடித்து கொள்வதற்கு உங்களுக்கு கைகள் இருக்க வேண்டும் இல்லையா, எதையும் ஆதாரமாக கொண்டது லக்னம் லக்னாதிபதி தானே, நீங்கள் கேட்குற கேள்வி என்ன கேட்குறீங்க, பௌர்ணமி யோகம் பௌர்ணமி யோகம் சந்திரதியோகம் சந்திரதியோகம்னு சொல்கிறீங்களே, எல்லாமே இவருக்கு இருக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரே, லக்னாதிபதி எந்த நிலைமையில் இருக்கிறார், லக்னமும் லக்னாதிபதியும் பாவத்தன்மையோடு சுத்தமாக செவ்வாசனி ராகவோடு இருந்துச்சுன்னா உயிர் மட்டும்தானே இருக்கும் பௌர்ணமி யோகத்தால். ஆகவே எதிலும் முதன்மையானது லக்னம் லக்னாதிபதியின் வலு, லக்னம் சுபத்தன்மையோடு இருக்க வேண்டும், லக்னாதிபதி சுபத்தன்மையோடு இருக்க வேண்டும், அப்படி இருவரும் கலந்திருந்தால் அந்த கலந்திருக்கின்ற அமைப்பிற்கேற்றார் கூட அவருடைய வாழ்க்கை தரம் இருக்கும். எல்லாமே நான் தான் அடிக்கடி சொல்றேனே, 8 கிரகங்களும் வலுவாக இருந்து லக்னாதிபதி கெட்டுவிட்டால் அது யோக ஜாதகம் இல்லை, 8 கிரகங்களும் வலுவிழந்து லக்னாதிபதி மட்டும் வலுவாக இருக்கிறார், லக்னம் வலுவாக இருக்கிறது அவன் சாமர்த்தியமா எந்த நிலைமையிலையும் பிழைச்சிருவான். இதனை எடுத்து தசாபக்தி அமைப்புகளுக்கு வந்து விடணும்னு சொல்றோம் இல்லையா, பௌர்ணமி யோகம் இருக்கும், பௌர்ணமி யோகம் இருக்கும் பரிபூர்ணமாக இருக்கும், ஆனால் வாழ்நாள் முழுக்க அவயோக திசைகள் வந்துகிட்டு இருக்கும், மேஷ லக்னத்தில் பிறந்திருப்பார், சனி புதன் கேது சுக்கர திசையாக வரும், எப்படி அந்த பௌர்ணமி யோகம் வேலை செய்யும், சாப்பாட்டை கொடுக்கும், லக்னாதிபதி நல்லா இருப்பார் எல்லாம் நல்லா இருப்பார், தசாபக்தி அமைப்புகளுக்கு அடுத்து வந்தோம்னு இல்லையா, ஒரு ஜாதகத்தை எப்படி கணிப்பது, பேசிக்கை வந்து ஏன் எல்லாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க, பேசிக் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருந்து லக்னம் சுபத்தன்மையோடு இருந்து எல்லாருக்கும் அப்படி அமையா அமையறது இல்லைங்க, அப்போ நீங்கள் அதை குவாலிட்டியை புரிஞ்சுக்கணும் இல்லையா, செவ்வாய் சனி ராகு கேதுவை நான் இங்கே சேர்க்கறதே இல்லையே, செவ்வாய் சனி ராகு இவர்கள் லக்னம் லக்னாதிபதியோடு தொடர்பு கொள்ளாமல், சரி செவ்வாசனியே வந்துட்டாங்க ஐயா, ராகுக்கு லக்னம் கிடையாது, செவ்வாசனியே லக்னாதிபதியாக வந்து விட்டார்கள், அதைத்தானே அந்த பாபகிரகங்களின் சூட்சமோட தேரின்னு சொல்றேன், செவ்வாய் சனி லக்னத்தோடு தொடர்பு கொண்டாலும் அவர்கள் சுபத்துவமாக இருந்து குரு சுக்கர வளர்பறை சந்திரனுடைய அமைப்புகள்ல, குரு சுக்கர வளர்பறை சந்திரனுடைய அமைப்புகள்ல அவர்கள் செவ்வாய் சனியாக இருந்தாலும் கூட பாவர்களே வந்திருந்தாலும் கூட அவர்கள் வலுவாக இருக்கின்ற ஒரு அமைப்பில் அவர் கொடுத்து வைத்தவர், அவர் எதையும் அனுபவிக்க தகுதியானவர், தசாபக்தி அமைப்புகளே சம்பவங்களை சுட்டி காட்டுவன, கேட்குறீங்க பௌர்ணமி யோகம் இருக்கு அது இப்படி இருக்கு இது இப்படி இருக்கு, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஜாதகர் இல்லையே, ஏன் இந்த தனிப்பட்ட ஜாதகத்தை மாடலை விளக்குங்க, 1000 ஜாதகத்தை என்னால் விளக்க முடியும், அதற்காகத்தானே பொதுவாக சொல்கிறேன், 1000 கமெண்ட் போடுறீங்களே 1000 ஜாதகத்தை விளக்க சொல்கிறீங்களே, எனக்கு உங்களில் 1000கணக்கான பேருக்கு எத்தகைய நிலைமையில் ஒரு விளக்க முடியுமோ அதைத்தான் நான் தேர்ந்தெடுக்க முடியும், ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நான் விளக்கி போட்டுக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா. சரி, பேசிக் என்ன, லக்னம் லக்னாதிபதி சுபத்துவ பாவத்து பாவத்துவ சுபத்துவமாக உயர்நிலை சுபத்துவமாக இருப்பவன் தசாபக்தி அமைப்புகள் ஒத்துழைக்கும் போது அந்த லக்னாதிபதியின் திசை 5 கூடியவரோட திசை 9 கூடியவரோட திசை அட்லீஸ்ட் ஒரு ஜீவனாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 10 கூடிய கேந்திர கோணாதிபதிகளுடைய திசை வரும்போது தசையின் அமைப்புகளுக்கேற்ப லக்னம் லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப, சரி அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறாயா பணக்காரனாக இருக்கிறானா அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறானா, 2, 9, 11 பாவகங்களின் தொடர்புகள் அந்த தசாநாதர்களுக்கு கிடைக்கும் பொழுது அந்த லக்னாதிபதிக்கு கிடைக்கும் போது ஒருவருடைய ஜாதகத்தில் 2 பாவகம் வலுவாக இருக்கிறதா 9 பாவகம் வலுவாக இருக்கிறதா 11 பாவகம் வலுவாக இருக்கிறதா அல்லது 6, 10 பாவகங்கள் வலுவாக இருக்கிறதா 10 பாவகம் வலுவாக இருக்குதா, இதற்கடுத்து தான் அந்த காரகங்களுக்குள்ள வந்துடுறேன்.
சரி, அவன் பணக்காரனா இருக்கிறானா, அரசியல்வாதியாக இருக்கிறானா, எம்எல்ஏவாக இருக்கிறானா, 10ஆம் பாவகத்திற்கு வந்து விடுங்கள், 2ஆம் பாவகத்திற்கு வந்து விடுங்கள். முதலில் லக்னம் லக்னாதிபதி, அடுத்து ஒரு கிரகத்தின் எந்த கிரகம் அந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ, இதுக்கு வந்து எந்த கிரகம் 6-8 இருந்தாலும் பரவாயில்லை. முதலில் ஒரு ஜாதகத்தின் பாவக முனை, அந்த ஜாதகம் எந்த முனையில், அந்த லக்னம் எந்த முனையில் அமர்ந்திருக்கிறது, அந்த லக்னம் முனையின் லக்னம் வாங்கிய அமர்ந்த நட்சத்திரத்தில் அந்த அதிபதி எங்கே இருக்கிறார், அவர் சுபத்துவமாக இருக்கிறாரா பாவத்துவமாக இருக்கிறார், எத்தன்மையோடு இருக்கிறார், அந்த லக்னத்தின் சுபத்தன்மை பாவத்தன்மை என்ன, இரண்டாவதாக அந்த லக்னாதிபதியின் சுபத்தன்மை பாவத்தன்மை என்ன. சுபத்துவ பாவத்துவ சூட்சும ஒழு, லக்னத்திற்கு சூட்சும ஒழு கிடையாது, ஆனால் லக்னாதிபதி பாவராக இருந்தால் சூட்சும ஒழு உண்டு, லக்னாதிபதி சுபராக இருந்தால் பாவத்தன்மை அடையாமல் இருக்கிறாரா, இவற்றை கணித்து கொண்டு அப்புறம் 5-9 கூட நீங்கள் வர வேண்டாம், இந்த நேர தசாபக்திக்கு வந்துடுங்க. எப்படி லைவ்ல எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறேன், தசாபக்திக்கு வாங்க. தசாபக்தி அப்போது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, 5-9 தசாபக்தி வருகிறதா, அந்த லக்னத்தின் யோகருடைய தசாபக்திகள் நடந்து கொண்டு இருக்கிறதா, கொடுத்து வைத்தவன் அவன் இப்போது ஒரு சராசரியான அமைப்பில் இருக்கிறான், அந்த 5-9 லக்ன தசாநாதன் சுபத்துவமாக இருக்கிறாரா, மிக உயர்வாக இருக்கிறான், லக்னாதிபதியும் லக்னமும் வலுத்திருக்கின்ற நிலைமையில தசாநாதனும் அந்த லக்னாதிபதிக்கு நண்பராகி, தசாநாதன் லக்னாதிபதிக்கு நண்பர்னா 5-9 குடையவன், தசாநாதன் லக்னாதிபதிக்கு நண்பரானால் 5-9, அவ்வளவுதான் சிம்பிள். ஏதோ 5-9 கனெக்ட்ல தான் நண்பர்களாக வருவார்கள். அப்ப லக்னம் லக்னாதிபதி வலுத்து, தசாநாதன் லக்னாதிபதிக்கு நண்பராக இருந்து அனைவருக்கும் அதிக சுபத்தன்மை அடைந்திருந்தா ஹை கிளாஸா இருக்கிறாரு. சிலவருடைய ஜாதகத்தை பார்த்தோடனே சொல்லியிருக்கிறேன்ல, என்னங்க நல்லதானாங்க, சூப்பர். பொய்யே சொல்ல முடியாது, இங்க ஏமாத்தவே முடியாது. 10 போட்டு வந்திருந்தாலும் பிஎம்டபிள்யூ கார்ல வந்தாலும் இங்க உள்ளதை சொல்லிடும், தசாபக்தி அமைப்புகள் என்ன நிலைமையில இருக்கிறாரு ஐயா அப்படின்றத. ஆடிக்காரே வந்தாலும் ரோல்ஸ் ராய்ஸ்லேயே வந்து இறங்கினாலும் எந்த இடத்துல ரோல்ஸ் ராய்ஸை வாடகைக்கு வாங்கினீங்கன்னு கேட்கலாம், ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். எங்கே வாங்கிட்டு வந்தீங்க ரோல்ஸ் ராய்ஸ் வாடகைக்கு அப்படின்னு கேட்டலாம், ரோல்ஸ் ராய்ஸ்லாம் வாடகை கொடுக்குறாங்க சரியா. அதனால வந்து மேல் போக்காக தெரிவதை நம்பாமல் நான் சொல்வதைப் போல லக்னம் லக்னாதிபதி சுபத்துவம், அதனை அடுத்து தசாநாதனுக்கு 5-9 பார்க்க வேண்டாம், ஷார்ட்டாக என்ன மாதிரி வந்திருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கும்போது ஜாதகத்தில் எனக்கு தெரியும். அப்போ 5-9 இதுக்கு தசாபக்தி அமைப்புகளுக்கு வந்துடும் போது தசாநாதனும் லக்னாதிபதியும் நண்பராக இருந்தால் அது நல்ல தசை, சமம் உள்ளவராக இருந்தால் அது அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல் பண்ணாத தசை, தசாநாதனும் லக்னாதிபதியும் பகைவராக இருந்தால் அது அபயோக தசை. இது ஒரு சுருக்கமான மெத்தடாக சொல்லிட்டேன்னா, டீம் சொல்லியிருக்கிறேன்ல, குரு சுக்கர அணிகள், குருவின் லக்னங்கள், அவர்களுக்கு சூரிய சந்திர செவ்வாய் குரு தசை வர வேண்டும், சுக்கிரானி லக்னங்களுக்கு சனி புதன் கேது சுக்கரதசை, அந்த கேது வரக்கூடாது, அந்த கேது நியூட்ரலான கிரகம், அதாவது பச்சவந்தியான கிரகம், சனி புதன் சுக்கரதசைகள் வரணும், இவ்வளோதான். அப்போ இந்த சனி புதன் சுக்கரதசைகள் ரிஷப மிதனம் துலாம் லக்னங்களுக்கு மகர கும்ப லக்னங்களுக்கு வரும்போது சனி லக்னாதிபதியாக வருவார், சுக்கரன் நண்பராக வருவார், புதன் நண்பராக வருவார். அப்போ அந்த அமைப்பில் அவர்களுடைய சுபத்துவ பாவத்துவ தன்மை கேட்டார் போல அவர்களுக்கு நன்றாக இருக்கும். இப்போ இந்த பேசிக்கில் தான் நீங்கள் வந்து ஒரு ஜாதகத்தை கணிக்க வேண்டும். சந்திராதியோகம் இருக்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி பௌர்ணமியில் பிறந்திருக்கிறார், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஹையராக இல்லை, அவர் வாழ்க்கை இப்படி கெட்டு போச்சு, ஒரு பொண்டாட்டி கட்டலை, 2 கட்டலை, 3 கட்டியிருக்கிறார், 7ஆம் பாவகத்திற்கு வந்து விடுங்கள், லக்னம் வளர்த்து தான் ஏன் இருக்குது, 7ஆம் பாவம் கெட்டு போச்சு, அவன் நல்லா இருப்பான், பொண்டாட்டி நல்லா இருக்க மாட்டாளே, மனைவியை நன்றாக வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை அவனுக்கு இல்லையே, சிவனே பொண்டாட்டி அடிச்சு அனுப்பிச்சாருங்க, சிவனே பொண்டாட்டி அடிச்சு அனுப்பிச்சு அப்புறம் போய் மாமனாரை கொண்டார் தட்சனை, திருவிளையாடல் புராணத்தில் பாருங்க, கோச்சிக்கிட்டு போயிடுச்சு அம்மா உமையமள், உமையவள் கோச்சிக்கிட்டு போயிட்டான், அங்கே போய் சூசைட் பண்ணிக்கிட்டான், தட்சனுடைய யாகத்துக்கு போய் அங்கே போய் அழைப்பு இல்லாமல் போய் அவனோட போயிட்டே இல்லை, அப்புறம் எதுக்கு அப்பாவோட நடத்துகிற யாகத்துக்கு வந்த அப்படின்னு தட்சன் கேட்டு மனமுடைந்து உமையவள் தற்கொலை செய்து கொண்டாள், அந்த யாக குண்டத்தில் விழுந்து நினைக்கிறான், ஆமாம் அந்த யாக குண்டத்திலே விழுந்து மனைவி தற்கொலை செய்து கொண்டாள்ன்னு சிவன் மறுபடியும் படையெடுத்து போய் தட்சனை அழிச்சார், பண்டாட்டியோட சாவுக்கு காரணமான மாமனாரை கொண்டார், இதுதானே கதை புராணம்னா, புரியுதுங்களா. ஆக எந்த ஒரு நிலைமையிலும் ஒரு மனிதனுக்கு 7ஆம் பாவகம் கெட்டிருந்தால் அதான் நடக்கும், அங்கே சந்திர அதியோகம் எதற்காக செயல்படும், பௌர்ணமி யோகம் எதற்காக செயல்படும், 7ஆம் அதிபதி பாவத்துவம்,
லக்னம் உயர்நிலையில் இருக்கிறது. ஏழாம் அதிபதி பாபத்துவமாகிவிட்டார். லக்னாதிபதிக்கு ஏழாம் அதிபதி பகைவராக வருவார். ஏழாம் அதிபதியுடைய தசை நடக்கிறது. ஏழாம் பாவகம் வலுவிழந்திருக்கிறது. ஏழாம் பாவகாதிபதி பாவத்துவமாகி தசை நடக்கிறார். எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும்? மனுஷனுக்கு நல்ல ஹையர் போஸ்ட் இருக்கும், சம்பளம் இருக்கும், இது இருக்கும், காரு பங்களா எல்லாம் இருக்கும். பொண்டாட்டி சரி இருக்க மாட்டா, அல்லது பொண்டாட்டி அமையாது. ஜோதிடத்தின் அந்த வாழ்க்கை தத்துவமாக ஜோதிடத்தை புரிஞ்சுக்கொள்ளும் போது எல்லாமே புரிஞ்சிருமே. பௌர்ணமி யோகம் இருக்குங்க, சந்திர அதியோகம் இருக்குங்க, நீங்கள் சொன்ன எல்லா அமைப்பும் இருக்குங்க. ஆள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க, கல்யாணமே ஆகலைங்க, பொண்டாட்டி சரியில்லைங்க, ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. நான் எங்கே சொன்னேன் எல்லாம் பௌர்ணமி யோகம் இருக்கிறவன்லாம் ரெண்டு ஒரே பொண்டாட்டியோட இருப்பான்னு? நான் எங்கே சொன்னேன் சந்திர அதியோகம் இருக்கிறவன்லாம் ஒரே பொண்டாட்டியோட இருப்பான்னு? நான் எங்கே சொன்னேன்? இல்லையே, சொல்லவே இல்லையே. அவர்களுடைய எந்த பாவகங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கின்றன? தசாபக்தி அமைப்புகள். லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறது. மிக அருமையான ஒரு யோக ஜாதகம். சகலத்தையும் அவர் அவருடைய தொழில் மூலமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஏழாம் பாவகம் வலுவிழந்து விட்டது. அந்த ஏழாம் பாவகம் வலுவிழந்த ஏழாம் பாவகாதிபதி ஏழாம் பாவகம் பாவத்துவமாகி தசை நடத்தி கொண்டிருக்கிறார். வயது 30 or 40. பொண்டாட்டி சரியில்லை, பொண்டாட்டி அமையல, அவ்வளவுதான். அந்த 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 அமைப்பு வந்தோம் இல்லையா? அப்ப மனைவி நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் சரி, லக்னமும் வலுவாக இருக்கிறது, ஏழாம் பாவகம் சுபத்துவமாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறார் ஏழாம் பாவகாதிபதி சுபத்துவத்தோடு, கணவனும் மனைவியும் மிக அருமையாக ஒன்றிணைப்பாக நல்ல குடும்பத்தோடு இருக்குது. ஐந்தாம் பாவகம் அடிபட்டு போச்சு. ஐந்தாம் பாவகம் வலுவிழந்து தசை நடந்துகிட்டு இருக்கு. பிள்ளைகளாலேயும் அதிர்ஷ்டத்தினாலேயும் நல்லா இல்லை. அதைத்தானே அடிக்கடி சொல்லுகிறேன். தசாபக்தி அமைப்புகளை சற்று கவனித்துக் கொண்டு என்ன நடக்குதுன்ற சம்பவங்களை சுட்டி காட்டுபவை தசாபக்தி அமைப்புகள். அதை வச்சுதான் நீங்க டோட்டலாக வந்து, உதாரணமாக ஒரு மத்திய அமைச்சர் பௌர்ணமி யோகத்தில் தான் பிறந்திருக்கிறார். திருமணமே அவர் செய்து கொள்ளலையே. பௌர்ணமி யோகம் இத்தனைக்கும் மிக உயர்ந்த உயர்நிலை பௌர்ணமி யோகம். சந்திர அத்யோகத்தில் தான் புதன் கேது சுக்கர திசையெல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட 60 கடந்து விட்டார். திருமணமே நடந்த இது பண்ணலையே. சமீபத்தில் ஒரு மாநில அமைச்சருடைய ஜாதகத்தை பார்த்தேன், அருமையான ஜாதகம். 10 மந்திரியாக இருக்கிறார், திருமணமே செய்து கொள்ளலையே. ஏழாம் பாவகம் அடிபட்டு போச்சுல, 7-8 அடிபட்டு போச்சு. 8-8 செவ்வாறாகு ராகுதசை நடந்தது சரியான பருவத்தில். 8 செவ்வாயராக அமர்ந்து ராகுதசை, ஏழாம் அதிபதி வலுவிழந்து 8 செவ்வாயராக அமர்ந்து ராகுதசை நடக்கும்போது அவருக்கு லக்னத்தின் அடிப்படையில் சகல அந்தஸ்துகளையும் கொடுத்து திருமண அமைப்புகளே கொடுக்கலையே, அவருக்கு ஆர்வம் இல்லையே. ஆகவே எங்கே லக்னத்தை பொருத்தி பார்ப்பது? தசாபக்திகளின் அடிப்படையில் தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? யோகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒளி தத்துவத்தை எங்கே? பௌர்ணமி யோகம் இருக்கிறது, சரி, பௌர்ணமி யோகம் எங்கே இருக்குது? பௌர்ணமி யோகத்தால் அவருக்கு என்ன நடக்கும்? ஏழாம் இடத்தில் பௌர்ணமி யோகம் இருக்கிறது, அருமையான மனைவி. 10 இடத்தில் பௌர்ணமி யோகம் வந்திருக்கிறது. இப்போ நான் சொன்ன முன்னாள் மத்திய அமைச்சருக்கு 10 இடத்துல பௌர்ணமி யோகம், மத்திய அமைச்சர். எந்த இடத்துல பௌர்ணமி யோகம் சுபயோகம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத கணிக்கணும் இல்லையா? ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த பாவகங்கள் எப்படி எப்படி செயல்படும், பாவகங்கள் இருள் பாவகங்கள், அதனுடைய திசையே வரலன்னா கொடுத்து வச்சுவேன், அது செயல்படவே செயல்படாது. 4 தசை தானே வரப்போகுது. சனி புதன் கேது சுக்கரன்னு 4 தசை வந்தாலே ஒரு மனுஷனுக்கு 70 ஆகிடும். அப்போ அந்த சனி லக்னாதிபதியாக இருக்கிறார், 1-2 பாவகங்கள் செயல்பட போகுது. புதன் 5-8 கூடிய கும்ப லக்னம் வச்சுக்கோ, 5 கூடியவன் மகர லக்னம் வச்சுக்கோ, 9 கூடியவன். அப்போ அந்த புதன் சுக்கரனுடைய பாவகங்கள் அது மட்டும்தான் செயல்படும். 6-8 பாவங்களுடைய தசாபக்திகள், 6-12 பாவங்களுடைய தசாபக்திகள் வரும்போது அவயோக அமைப்புகள் நடக்கும். அப்ப நான் இப்போது சொன்னதை போல ஒரு யோகம் இருக்கிறது, நீங்கள் சொல்லுகின்ற சந்திர அதியோகம் இருக்கிறது, நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை அமைப்புகள் இருக்கிறது, லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், பௌர்ணமி யோகம் இருக்கிறது, நீங்க ஆகா ஓகோன்றீங்க. இங்க அவன் பொண்டாட்டி சரியில்லை, பொண்டாட்டி போயிட்டா, டிவோர்ஸ் ஆகி போச்சு, செகண்ட் மேரேஜ், தேர்ட் மேரேஜ், ஏழாம் பாவகம் எப்படி இருக்கிறது, தசாபக்தி அமைப்புகள் எப்படி நடக்கின்றன, ஆறாம் பாவகம் பருவத்துல ஆறாம் பாவகாதிபதி வழக்கு நடக்கக்கூடிய அமைப்பு, 25-30 வருது, யா என்ன நடக்கும், சுக்கரன் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார், சுக்கரன் அங்கே இருக்கிறார், ஏழாம் பாவகாதிபதியும் ஆறாம் பாவகாதிபதியும் தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள், 7 6 மறைந்திருக்கிறார், 7 8 மறைந்திருக்கிறார், 8 அதிபதி ஏழாம் பாவகத்தில் இருக்கிறார், 6 அதிபதி ஏழாம் பாவகத்தில் இருக்கிறார், அவர் அமர்ந்து தசை நடத்துகிறார், என்ன வழக்கு வரும்? செக்ரிட்டன் கேஸா வரும், பொண்டாட்டி தான் கேஸ் போடுவா, வாழ்க்கை துணை தாம்பத்திய சுகம் கொடுத்தவளே கேஸ் போடுவா, அல்லது நீங்க அவன் மேல கேஸ் போடுவீங்க? சம்பவங்களை எவைகள் நடத்துகின்றன, எந்த அமைப்புகள் நடத்துகின்றன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால்
எதுக்கு ஏன் எப்படின்றது. இப்போ வந்த உடனே ஒரு 3 நிமிஷத்தில் ப்ரெடிக்ட் பண்ணுறோம்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாருனாலையும் வரும், எல்லா ஜோதிடர்களாலையும் சொல்ல முடியும், நான் தான் சொல்ல முடியும்னா அதெல்லாம் சும்மா. அனுபவம் இருந்து விட்டால் இப்போது நான் சொல்லதை போல் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், கிரகங்கள் கொடுக்கின்ற இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கும் அமைப்பில் லக்னம் லக்னாதிபதி இருக்கிறதா இல்லையா, தற்போது இவருக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தசாபக்தி அமைப்புகள் தெளிவாக சொல்லும் இப்போது இவருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது. 6ஆம் அதிபதி 7ஆம் பாவகத்தில் இருக்கிறார், 8ஆம் பாவகத்தில் இருக்கிறார், தசை நடந்து கொண்டிருக்கிறது, 35 வயசில் வந்திருக்கிறார். சமீபத்தில் கோச்சாரத்தில் என்ன நடந்தது, தற்போது அஷ்டமச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, தற்போது ஜென்மச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் சொன்னேன், ஜென்மச்சனை அஷ்டமச்சனை இதில் தான் ஜாதகம் பார்க்க வர்றவங்க நிறைய பேர் வருவாங்க, அஷ்டமச்சனை ஜென்மச்சனையில் தான் வருவாங்க. இதில் தான் அந்த காரக அமைப்புகளை சொன்னேன், அஷ்டமச்சனை ஜென்மச்சனை நடந்து கீழே எத்தனை பேர் கமெண்ட் போட்டிருக்கிறீங்க பாருங்கள், அஷ்டமச்சனை ஜென்மச்சனை நடக்கும்போது எந்த காரக அமைப்பில் எந்த பாவக அமைப்பில் தசா நடக்கிறதோ அந்த காரகம் அந்த பாவகம் பாதிக்கப்படும்னு சொன்னதுக்கு கீழே எத்தனை கமெண்ட் வந்திருக்கு பாருங்கள், நூற்றுக்கணக்கான கமெண்ட், ஐயா நீங்கள் சொன்னது அப்படியே உண்மை, அஷ்டமச்சனி ஜென்மச்சனியில் எனக்கு இந்த தசை நடந்தது, இது பாதிக்கப்பட்டது, அவ்வளோதான். யாராவது ஒருத்தராவது தப்பாக சொல்லியிருக்கிறீங்களா, இல்லவே இல்லையே. ஒரே ஒரு விதமான எப்போவுமே ஒரு மறுத்த கமெண்ட் வந்தால் அந்த மறுத்த கமெண்ட்டை அனுப்பணுன்றதா நான் அட்மின்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறேன். இப்போ கூட ஏதோ ஒரு கமெண்ட் வந்து மறுப்பாக வந்திருந்தது, ஆனால் அது அவருக்கு புரியலை, அதனால் அதை நான் இது பண்ணிட்டேன். புரியாமல் சில பேர் புரியாமல் நீங்களே பெரிய நீங்கள் தான் வந்து பெரிய ஜோதிட மேதை நினச்சிக்கிட்டு என்னுடைய இதை கருத்தை மறுத்தீங்க. புது வீடியோக்கள்லையும் பார்ப்பேன், நீங்களா எனக்கு அப்படிலாம் நடக்கலை அப்படிலாம் நான் சிரிச்சுக்கிட்டே போயிடுவேன், அவ்வளோதான். உங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் கிடையாது, தானாக புரிய வரணும். ஒரு நாள் வெக்கம் வரும், ஐயோ அன்னைக்கே அந்த மனுஷன் சொன்னானே, ஒரு நாள் வெக்கம் வரும், கில்ட்டி மனப்பான்மை வரும், அன்றைக்கி அந்த மனுஷன் தெளிவாக சொன்னார், அன்றைக்கி நான் புரியல. அதுதான் நான் சொல்லுவேன், இது வந்து இந்த கலை மகா கதை. நான் வந்து காலேஜுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் எல்கேஜியில் நின்றுக்கிட்டே என்கிட்ட விளக்க எதிர்பார்க்க கூடாது, இது கொஞ்சம் திமிரான வார்த்தையாக கூட இருக்கும், ஆனால் அந்த ஸ்டேஜை கடந்து வந்திருக்கிறனால சொல்லியிருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு சந்தேகம் சொல்லி உங்களுக்காக புரியட்டும்னு விட்டுருவேன். ஆக இந்த அமைப்பில் இப்போது நான் சொன்னதை போல தசாபக்தி அமைப்புகள் எத்தனை பெரிய யோக ஜாதகமாக இருந்தாலும், பௌர்ணமி யோகம் இருந்தாலும் சந்திர அதியோகம் இருந்தாலும், எத்தனை பெரிய யோக அமைப்புகள் இருந்தாலும் தசாபக்தி அமைப்புகளின்படி எந்த பாவகம் இயங்குகிறது, அது அந்த பாவகம் தசாநாதன், தசாநாதன் லக்னாதிபதிக்கு நண்பர்களாகவே வருகிறவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், தசாநாதன் நண்பர்களாகவே வரணும், சூப்பர் யோக தசைன்னு அர்த்தம். தசாநாதன் லக்னாதிபதிக்கு எதிரியாக வருவது அவயோகர்கள், அதில் 6-8 எங்கே வருது, அந்த 6-8 எந்த பாவகத்தோடு தொடர்பு கொள்ளுகிறது, அந்த பாவகம் பாதிக்கப்பட்டு அந்த பாவகத்தால் அவருக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒரு பெரிய ஆள், சென்னையில் வந்து ஒரு பெரிய கொடிகட்டி ஆண்டவர், சூரிய தசை சுக்கர தசை வந்தது, கும்ப லக்னம், சூரியனும் சுக்கரனும் உச்சம், சூரியனும் உச்சம் சுக்கரனும் உச்சம், சூரிய தசை சுக்கர தசை நல்லா இருந்தது, மீனராசி கும்ப லக்னம் இதெல்லாம் 20-25 வருஷத்து கதை. அப்போல்லாம் வந்து சும்மா ஹாபியா பலன் சொல்லிக்கிட்டு இருந்தபோது மீன லக்னம் பெரிய மனுஷன், ரொம்ப பெரிய மனுஷன், அப்போல்லாம் இது மாதிரி நாசுக்காக சொல்ல தெரியாத நேரமே, சாதகமற்றதை கூட கெடுதல்ன்றதை கூட இப்போ சாதகமற்றதுன்னு சொல்கிறேன், அந்த பக்குவம் அப்போல்லாம் இல்லை. 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கும்ப லக்னம் மீன ராசி 26 வருஷம் போட்டு ஒரு பகுதியின் மிக பிரபலமான பெரிய வணிகர், அவர் இடத்துக்கு போயிருக்கிறோம், ஆஃபீஸுக்கு போயிருக்கிறோம், நண்பர் அறிமுகப்படுத்துகிறாரு, என் ஃப்ரெண்டு சூப்பராக ஜாதகம் பார்ப்பாருங்க, அவர் ஒரு ஜாதக பைத்தியம், அப்படியே தூக்கி ஜாதக நோட்டை கல்லால் இருந்து அப்படியே எடுத்து வைக்கிறார், வாங்க வாங்க வாங்கன்ட்டு, வாய் சும்மா இருக்குமா, கும்ப லக்னம் வரக்கூடாத சந்திர தசைன்னு எத்தனை தடவை சொல்கிறேன், எத்தனை பேரை பார்த்துருப்பேன், கும்ப லக்னம் 25 வருஷம், 25 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும், 25 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும், இன்னும் இருக்கிறார், 25 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும், சுக்கரன் உச்சம் சூரியன் உச்சம் கும்பலக்னம், 26 வருடங்கள் அந்த பகுதியின் பெருவணிகராக இருக்கிறார், மிக பிரபலமான பெருவணிகர், சந்திரதசை வரப்போகுது, இந்த இதெல்லாம் பண்ண போகிறேன்றாரு, நாக்கு துருத்துண்டெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, சந்திரதசில எல்லாம் கும்பலக்னத்துக்கு இந்த சந்திரதசை மீன லக்னம் ஏதோ உத்தராட்டாதி நட்சத்திரமோ ஏதோ ரேவதி நட்சத்திரமோ ஏதோ ஒன்று நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை, ஆனால் மீன ராசி நல்லா இருக்குது. 6க்குடையவன் இருள் அமைப்பில் இருக்கிறான், ஏன் இருள் அமைப்பில் இருக்கிறான், சூரியன் எங்கே இருக்கிறாரு, உச்சமாக இருக்கிறார், சந்திரன் எங்கே இருக்கிறாரு, மீனத்தில் இருக்கிறார், அமாவாசை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறாரா, சந்திரன் இருள் அமைப்பில் இருக்கிறார், அத்தனையும் போக போகிறது, இப்படிலாம் துக்கிரித்தனமாக பலன் சொல்லியிருக்கிறேன் நான், இப்படிலாம் சொல்லி தான் பக்குவப்பட்டு இன்றைக்கு உங்கள் முன் இந்த நிலைமையில் பக்குவமாக சொல்லுகின்ற நிலைமையில் இருக்கிறேன், இதே மாதிரி பலன் சொல்லியிருக்கிறேன், எல்லாம் போக போகுது,
அவர் கடையில் உட்காந்துக்கிட்டே எல்லாம் போக போகுது, குடும்பம் போக போகிறது, தனம் போக போகிறது, அப்படியே லேசா உடனே அப்படியே மூடி வச்சுட்டு. இதுக்கு தான் அந்த அரவர பசங்கக்கிட்ட ஒன்றும் கேட்கறதில்ல. உடனே நம்ம ஈகோ சும்மா இருக்குமா, கும்பலக்கணங்க, சந்திரதிசை வரப்போதுங்க, அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கிறாருங்க, சுகத்துவம் இல்லாமல் இருக்கிறாருங்க, சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நீங்கள் என்கிட்ட சொன்னீங்களே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுங்க, ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கு, 3-4 மாதத்தில் ஆரம்பிக்கப்படும், பண்ணக்கூடாதுங்க. இவ்வளவத்தையும் 26 வருடங்களாக கொடுத்த சூரியனும் சுக்கிரனும் கொடுத்த அத்தனையும் சந்திரன் உங்களுக்கு பறிப்பாருங்க, சரியாக வராதுங்க. அந்த பகுதியில் மிக பிரபலமான பெருவணிகர். 5 வருஷம் கழிச்சு, அப்பவும் நான் கமர்ஷியல் ஜோசியன் இல்லை, ஒரு இடத்துக்கு போயிருக்கிறேன். 5 வருடம் கழித்து ஒரு கோவிலுக்கு பக்கத்தில் இன்னொரு நண்பர் இதில் சும்மா ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சந்த முனையில் ஒருத்தர் தாடியோடு நிற்கிறார். ஐயா ஐயா, உங்களை தான் கூப்பிட்றேன், வாங்க. என்னை தெரியுதான்னு கேட்குறாரு. எனக்கு சுத்தமாக தெரியல. என்ன தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. நண்பருக்கு இந்த விஷயமே தெரியாது. நான் தாங்க இன்னார், 5 வருஷத்துக்கு முன்னாடி பலன்னு சொன்னீங்கல்ல சந்திர திசை, அப்படியே அசந்து போய் நின்னேன். என்னங்க ஆச்சு? கடையை தம்பி எடுத்துக்கிட்டான், உள்ளே தரத்தி விட்டுட்டான். சந்திரன், நீங்கள் சொன்ன மாதிரியே அத்தனையும் நடந்தது, எல்லாம் போச்சு. ரோட்டில் நிற்கிறேன். பெருவணிகர், பெருகோடீஸ்வரர், இதெல்லாம் அந்த பாவத்துவ சந்திரனுக்கான உதாரணங்கள், நான் கண் முன்னால் கண்ட உதாரணங்கள். ஆக அந்த இடத்துல ஏன் இதை சொல்கிறேன்னா, தசைதானே இயக்குகிறது. கும்பலக்கணம், சுக்கிரன், சூரியன், உச்சம்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் ஒரு 25-30 வருஷமாக இதை அப்படியே நேரடியாக பார்த்து இந்த வாய்த்துக்கிரித்தனமாக பலம் சொன்னதெல்லாம் அப்படியே பக்குவ வயது காரணத்தினாலும் பக்குவத்தின் அடிப்படையில் அப்படியே குறைஞ்சி இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆசானாக வந்து நிற்கிறேன். ஆக லக்னம் வலுக்க வேண்டும். அந்த லக்னம் வலுப்பது நீங்கள் கிரகங்கள் தரக்கூடிய இன்ப துன்பங்களை எத்தகைய நிலைமைகளில் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதற்காக. பௌர்ணமி யோகம் இருக்க வேண்டும். கிரகங்கள் சுபத்தன்மையோடு இருக்கிறதா, எந்த பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். பௌர்ணமி யோகம் எந்த பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறதோ, அந்த பாவகங்கள் எப்போது தசைகளின் மூலமாக இயங்கப் போகிறதோ அப்போது நன்றாக இருக்கப் போகிறீர்கள். சரி, வாழ்க்கையில் எல்லாமே சரியாக இருந்தாலும் தசைகள் மிக மிக முக்கியம். இப்போது நான் சொன்ன அந்த பெருவணிகருக்கு கும்பலக்கணத்தில் சந்திரதசை வரலன்னா இன்னும் பெருவணிகர் தானே. அவருக்கு அந்த சுக்கிரனோடு சூரியனோடு முடிந்து விட்டது. அதுக்கு முன்னாடிலாம் அந்த புதன் தசை சனி புதன் தசைகள்லாம் நல்ல யோகமாக தானே இருந்தது. ஆக தசாபக்தி அமைப்புகள் மிக மிக முக்கியம். யோகங்கள் இருந்தால் கூட எந்த நிலையில் அந்த யோகங்கள் எந்த பாவகத்தை இயக்குகின்றன, எந்த பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரியும். இதுக்காகத்தான் நூற்றுக்கணக்கான இது வந்து இப்போ நான் இப்போ போட்ட சமீபத்தை வீடியோக்குள்ளே வந்திருக்குது. அப்படி இருக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் சரி, தலைக்கு மாறாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்றதுக்கான ஒரு பொதுவான வீடியோவாக இதை போட்டுட்டேன். நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். தயவு செய்து தனிப்பட்ட ஜாதகங்களில் சந்தேகங்கள், ஆயிரக்கணக்கான ஜாதகங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதுன்றது உங்களுக்கும் தெரியும். குமிக்கிறீங்க கொண்டு வந்து உங்கள் ஜாதகத்தில் டேட் ஆஃப் பர்த்தை போட்டே கேட்காதீங்க. நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு சந்தேகம் கேட்டிங்கனாலே நிச்சயமாக என் கவனத்துக்கு வரவே வராது. தனிப்பட்ட ஜாதகங்களில் சந்தேகத்தை கேட்கவே கேட்காதீர்கள். உங்களை அதுக்கு பதிலாக பொதுவான சந்தேகங்களாக போடுங்க. தினம் சரி ஒரு வீடியோ போடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.